நிறைய விஷயங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு ஸ்மைலிங் பேஸோட கூலா வாங்கிக்க வாங்கிட்டு நீ திருப்பி கொடு அதுக்கப்புறம் அந்த ஷோ எப்படி ஆகும் பாருங்க விஜய் டிவில இந்தா இது உன் இடம் உனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ என்ன வேணாலும் செய்ய எப்ப ஹீரோயினா நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்க சொன்னாங்க தேங்க்ஸ் வுட் ஆல்வேஸ் பி டு மாக்காப்பா அவன் கூட நின்று பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டூ நைனில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு ஜேர்னி ஒரு ஆங்கராக இன்னமும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க மக்கள் அதே மாதிரி வந்து ரெசிப்ரோகேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ டூ ஈச் அண்ட் எவ்ரி மான் ஆஃப் யூ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ என்ன என்னை பெத்த என் தாய்க்கு அம்மாக்கு என் தம்பிக்கு என் தம்பி பொண்டாட்டிக்கு என் ரொம்ப முக்கியமாக ப்ரவீனுக்கு தேங்க்யூ விதவுட் யூ கைஸ் ஐ எம் நத்திங் அண்ட் எனக்கு விஜய் டிவியில் இப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்தா இது உன் இடம் உனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ என்ன வேணாலும் செய் அப்படின்னு எனக்கு இடம் கொடுத்த பிரதீப் தேங்க் யூ வெரி வெரி மச் பிரதீப் சார் ஐ லவ் யூ அண்ட் எப்போவுமே அவரை வந்து நான் ப்ரவுட் ஆக்குவேன் அது வந்து நான் விடாமல் அதை கண்டிப்பாக செய்வேன் யூ டு ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கும் வந்து ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் நீங்க எல்லாரும் இல்லைனா நாங்க இல்லை ஸோ எங்களுக்கு நீங்க இதே மாதிரி லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்க உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி தேங்க்யூ ஹீரோயின் நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்க சொன்னாங்க இல்லமா காப்பா அது வந்து நம்மளுக்கு வராது மாக்கப் பாதல அவ்வளோ பிரிட்டி கேர்ள்ஸ் அவ்வளோ அழகான டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அவங்க அவ்வளோ சீரியஸா நீங்க பதில் நீ சீரியஸா கேக்குறேன்னு நினைச்சிட்டு நான் பதில் சொல்றேன் அப்படி ஓகே சோ உங்க கூட ரொம்ப நாளா வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஒரு கோ ஹோஸ்ட் மாக்கப்பான்னு சொல்லிட்டு அவரை பத்தி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவர் வந்து என்னோட என்னோட டார்லிங் என்னோட பஞ்ச் பேக் என்னோட குருஜி எல்லாமே நான் சொல்லிறேன் அவங்க கிட்ட சொல்லிறேன் ஒரு ஷோவோட ஆங்கர் அப்படினா நான் எப்பவுமே சொல்வேன் அவங்க வந்து ஒன் ஒன் மேன் தார்மின்னு தான் சொல்வேன் அவங்க தான் எந்த ஷோவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஷோவாக இருந்தாலும் அதை டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது வந்து அது ஒரு ஆங்கர் கையில் தான் இருக்குது அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம விஜய் டிவியில் டிடி மாட்டை தான் அது எந்த ஷோவாக இருந்தாலும் அப்படி நின்று அது எவ்வளோ அப்படி டல்லாக போனால் கூட அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி அந்த ஷோவை ஹிட் பண்ணுறது அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு ஃபீமேல் ஆங்கர்னால் அது வந்து பிரியங்கா தான் ஏன்னா இது முத முத வந்து நான் நான் பார்த்துருக்கேன் தெரியும் அவ்வளோ குண்டா இருக்கும் என் ஒய்ஃப் மாதிரியே தான் பேரும் பெரியங்க தான் ஆனால் வந்து சொல்லிச்சு ஆனால் இந்த மாதிரி இந்த ஷோக்கு நான் வந்து விஜய் டிவுக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு ஆனால் உன்னை பங்கப்படுத்துவாங்க எப்போ கேவலப்படுத்துவாங்க மரண கலாய் கலாய்ப்பாங்க ஒன்று நீ சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலிங் ஃபேஸோட கூலாக வாங்கிக்க வாங்கிட்டு நீ திருப்பி கொடு அதுக்கப்புறம் அந்த ஷோ எப்படி யாருன்னு பாருன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு ஷோலையும் என்ன கலாய் கலாய்ச்சாலும் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் மற்ற சேனலை விட அதிகமான கமெடியன்ஸ் உள்ள ஒரு சேனல்னால் நம்ம விஜய் டிவி தான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பேர் இருக்கானுங்க வச்சு செய்வானுங்க ஆனால் ஒரே ஆள் எல்லாத்தையும் வச்சு செய்யும் அந்த மாதிரி ஒரு ஆங்கர் எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸ் காலையில் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வந்தாலும் சரி ஏழு மணிக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் மூணு மணிக்கு போனால் கூட அந்த ஸ்மைலிங் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷோ பண்ணோம் ஸ்டார்ட் மியூசிக்கு அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்து நின்னால் எங்கள் நம்ம படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்து பிளான் பண்ணி பண்ண படத்துக்காக ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்து அவ்வளோ டல்லாக நடக்கவே முடியல ஆனால் வந்துட்டு திரும்ப நைட்டு எங்கள் ஷோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் மூன்றரை நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு போனால் ஸோ அப்படி எப்போயுமே ஸ்மைலிங் ஃபே அதெல்லாம் ஒ ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான் ஒரு ஆள் நின்று ஒரு ஷோ ஃபுல்லாக வந்து ஹோஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸ் உள்ள பிரியங்கா நம்ம நிறைய விருதுகள் வாங்கணும் நிறைய பேர் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்